கண்ணா லட்டு திங்க ஆசையா அற்புத உலகத்தை அதிசய உலகத்தை பார்க்க ஆசையா கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா காலையில இந்த கேள்வியில இருந்து நம்முடைய பயணத்தை நம்ம தோங்கலாம். என்ன என்ன கேள்வி? நீங்க ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்வை விரும்புகிறீர்களா? ஆமென். தேவன் கேட்கிறார், என்னுடைய தொடுதல் உன் வாழ்க்கையில் வேண்டுமா? என்னுடைய அற்புத கரத்தை நீ பார்க்க ஆசையா? கண்ணா லட்டு திங்க ஆசையா அற்புத உலகத்தை அதிசய உலகத்தை பார்க்க ஆசையா? கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா? நீ காலையில சொல்லுங்க, ஆண்டவரே நான் அற்புதத்தை பார்க்க ஆசையா இருக்கிறேன், அதிசயத்தை பார்க்க ஆசையா இருக்கிறேன். அமர்ந்திருக்கிற அந்த நேரமே, கேட்டுட்டு இருக்கிற நேரமே, என் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நான் பார்க்க நான் விரும்புகிறேன். என் வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். என் பொருளாதாரங்களிலே, என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே, ஐ எக்ஸ்பெக்ட் மிராக்கிள்ஸ். ஆமே. எப்பவுமே பாருங்க, ரொம்ப முக்கியம். விருப்பமும் எதிர்பார்ப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, விருப்பம். ஆமேன். அப்படியே என்னத்தை அப்படியே சிலர்லாம் பார்த்தீங்கன்னா விருப்பமே இருக்காது. நீங்கள் இந்த கடனற்ற ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்களா? இல்லைங்க, கடன் வாங்கிட்டு பழகிட்டேன். டெய்லி நம்மளை வேறு 10 பேர் பார்க்க வரான், அது நல்லா தானே இருக்கு. டெய்லி ஒரு பஞ்சாயத்து, சூப்பராக இருக்குல்ல? பஞ்சாயத்துலேயே பழகிருக்கிறாங்க. டேப்லெட்டு மாத்திரை போட்டு பார்த்தீங்களா? நீங்கள் இல்லாட்டா கூட போடுவாங்க, போட்டு வைப்போம். எதுக்கும் வந்துட்டுனா வருமுன் காப்போம். ஆமாம், அப்படியே எந்த அளவுக்கு பழகிருக்கு பாருங்களேன், அப்படியே பழகிரும். ரொம்ப கவனமாக இருக்கணும் பாருங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் உதவுறதுக்காக ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். ஆமாம் பிள்ளைகளே, ரொம்ப அடிமையாயிட்டீங்க. உங்களை விடுவிக்காமல் நான் போகிறதா இல்லை. ஆமாம், யூ நீட் டெலிவரன்ஸ். இன்னைக்கு காலையில் ஐ நீட் டெலிவரன்ஸ். ஐ வில் செட் யூ ஃப்ரீ இன் திஸ் மார்னிங். ஹல்லேலூயா. இந்த காலையில் உங்களை விடுவிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் வந்து நம்ம வந்து மாத்திரையிலே பழகி, கடன்லேயே பழகி, மனிதர்கள் வந்து பஞ்சாயத்து செய்வதிலே பழகி, இன்னைக்கு அதிலிருந்து ஒரு மாற்றம். என்ன மாற்றம்னா, இப்போ அந்த யதார்த்த வாழ்க்கையில் யதார்த்த பதில்களை தேடிய நாட்களெல்லாம் உனக்கு முடியட்டும். உன் வாழ்க்கையில் தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய ஆவியின் செயல்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது மூலம் ஒரு பெரிய திருப்பத்தை நீ பார்க்கணுன்னு ஆசைப்படுறேங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இது மாறுமா, இது தீருமா அப்படின்னு எத்தனையோ கேள்விகள் உங்கள் மனதில் போயிட்டே இருந்தாலும் ஒரே ஒரு பதில் தான், அதிசயம். எல்லாம் சொல்லுங்கள், அதிசயம், அற்புதம். ஆமென்.